ஹாய் நண்பர்களே வணக்கம் எஸ் லார் சிவன்ராஜ் வெல்கம் டு மை வீடியோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் டேரக்டர் எப்படி வீடியோ பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோவை பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா கிரீன் மேண்ட்ல பார்த்துட்டு இருப்பீங்க அண்ட் இப்போ என்னுடைய வீடியோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி ஃபோட்டோ டைப்ல பார்த்துட்டு இருப்பீங்க அண்ட் இப்போ என்னுடைய வீடியோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ டைப்ல ரன் ஆயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இப்போ வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நான் வந்து பவர் டேரெக்டர் ஏப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் கிட்ட பவர் டேரெக்டர் ஆப் இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க பவர் டைரக்டர் ஏப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி உங்கள் ப்ராஜெக்டுக்கான நேம் கேட்கும் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோ அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன் அண்ட் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃப்ரேம் வந்து இன்ஸ்டா அண்ட் அந்த மாதிரி நிறைய சைஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ நான் வந்து வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அந்த ஃப்ரேம் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடில் வீடியோ ஃபோட்டோ மியூசிக் இந்த மூணு ஆப்ஷனுமே இருக்கும் ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன மாதிரி ஃபோட்டோ வேணும் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ ஆப்ஷனில் போய் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ வீடியோவை சூஸ் பண்ணிக்கேன் அண்ட் செகண்ட் அது கீழே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஆப்ஷனில் போய் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுமே எப்படி பேக்ரவுண்டில் கொண்டு வர்றது அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் ஃபோட்டோவையும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளேவில் ஓப்பன் ஆகிரும் அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனாக இப்போ நம்ம ஒரு ரெண்டு புக்கு மேலே அப்படியே அடிக்க வச்சா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டைட்டில் வீடியோ ஃபோட்டோ ஸ்டிக்கர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதில் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எந்த வீடியோவுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோ பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் மேட் யூஸ் பண்ணலாம் இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு பிளைனாக இருந்துச்சு ஒரே கலராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க ஸோ ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை க்ளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு எடிட்டிங் அந்த பென்சில் ஐக்கானுக்கும் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே அண்ட் அந்த லிஸ்ட்டில் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் கோ குரோமோக்கி அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன பென்சில் லைக்கான மாதிரி இருக்கும் ஸோ அந்த பென்சில் லைக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்பிளே அந்த பென்சில் லைக்கான் வரும் ஜஸ்ட் அந்த பென்சில் லைக்கான லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மேட் கலர் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக எரேஸ் ஆகலை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் ரேஞ்ச் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்து எரேஸ் பண்ணிக்கங்க எஸ் இப்போ ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட்லாம் கட் ஆகிருச்சு மறுபடியும் நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்டில் என்ன மாதிரி இமேஜ் வேணும் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அது வந்து ப்ளேவாக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது என்ன கலரில் இருந்துச்சு பேக்ரவுண்டில் அண்ட் இப்போ வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே வந்து இருக்குது ப்ரோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே வந்து பேக்ரவுண்டில் ப்ளேவானாலும் நம்மளுடைய ஃபேஸ்லாம் வந்து நல்லா பிரைட்டாக தெரிய மாட்டேங்க 你得。 அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்டர் வேணும் அண்ட் உங்களுடைய அந்த ட்ரெஸ் கோட் உங்கள் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க்காக ஸோ கரெக்டாக இருக்கும் வீடியோ விலையும் ரன் ஆயிட்டிருக்கும் அதே மாதிரி ஃபோட்டோ ஒலியும் பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆயிட்டிருக்கும் அண்ட் நான் மறுபடியும் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணும் பொழுது உங்களுடைய பேக்ரவுண்ட் ப்ளைனாக இருக்கணும் க்ரீன் இலைனா ப்ளூ ரெட் இந்த மாதிரி கலரில் இருக்கணும் ஸோ அப்பனா தான் எடிட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணும் பொழுது பவர் டேரெக்டர் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பவர் டேரக்டர் அப்படிங்கிற வாட்ரு மார்க் கண்டிப்பாக அங்கே இருக்கும் ஸோ அந்த வாட்டர் மார்க் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணித்தான் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் சோ கம்ப்ளீட்டா ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுமே பேக்ரவுண்டில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து சேவ் ஆகும் உங்களுடைய கேலரி இல்லைனா இன்ஸ்டா இல்லைனா யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ நான் வந்து கேலரி கொடுத்துக்கிறேன் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஹெச்டி ஃபுல் ஹெச்டி ஹெச்டி எஸ்டி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏடு வாட்ச் பண்ணணும் நான் வந்து இப்போது சும்மா நார்மல் ஹச்டியே கொடுத்துக்கிறேன் ஸோ வீடியோ நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு சரிங்க நண்பர்களே எப்படி பவர் டைரக்டர் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது ஃபோட்டோ அண்ட் வீடியோ எல்லாமே எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நான் வீடியோக்குள்ளேயும் ரெண்டு மூணு டைம் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணும்பொழுது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் க்ரீன் மேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ மற்றபடி வேற ஏதாச்சும் கலர்னாலும் பிளைன் கலராக ஸோ ப்ளூ ரெட் இந்த மாதிரி ஒரு பிளைன் கலராக நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கிளாஸ்